السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا إن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم வ ஷரல் உமூரி மகததா துகா வக்குள்ள மகதசத்தின் பிதா வக்குள்ள பிதாத்தின் தோலாலா வக்குல்ல தலாலத்தின் பின்னார் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நம்ம எல்லாம் படைத்த ஆலமீன் அவனை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் இந்த உலகில் நாம் எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது மற்றவர்களுடன் எவ்வாறு பழக வேண்டும் நம்முடைய குணாதிசியங்கள் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆலமீன் மனிதர்களுக்கு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறான் அதை நமக்கு புரிய வைப்பதற்காக ஆலமீன் மனிதர்களிலிருந்து ஒருவரை தூதராக தேர்வு செய்து அவரிடம் பல்வேறு ஒழுக்கங்களை அல்லாஹ் அவருக்கு போதித்து அவரை பார்த்து நாமும் அந்த நற்குணங்களை அந்த இறை தூதருடைய நல்லொழுக்கங்களை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான் திருமறை குரானில் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அலா அலாஹுன் அதீம் நபியை நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் உங்களுடைய குணம் மகத்தானது உங்களிடத்தில் நிறைய நற்குணங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த நற்குணங்களை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும் அதை பார்த்து நாம் கற்று அந்த நற்குணங்கள் நம்மிடம் நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும் லகது கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாவின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது லிமன் கானயர் வல் எவமல் ஆஹிர் அல்லாவையும் மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோ அவர்களுக்கு அல்லாவுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லா ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் நபி சொல்லாவுலே சொல்லிய குணங்கள் எப்படி இருந்தது அவர்கள் மக்களிடம் எப்படி பழகினார்கள் யாரிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் இதை பார்த்து அப்படிப்பட்ட குணத்துக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நற்குணங்கள் நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது இதை நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள் ஒரு மனிதன் வெறுமனை விட்டால் நோன்பு நோற்று விட்டால் ஜக்காத் கொடுத்து விட்டால் அவன் இஸ்லாமை முழுமையாக கடைபிடித்தவனாக மாட்டான் எவ்வளோ மக்கள் இந்த காரியங்களை செய்வார்கள் ஆனால் பிறரிடம் எப்படி பேச வேண்டும் அந்த ஒழுங்குமுறை தெரியாது ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் அங்கே என்ன ஒழுங்குகளை கடைபிடிக்கணும் அது அவர்களுக்கு தெரியாது இஸ்லாமிய ஒழுங்குமுறைகளை அதபுகளை அவர்கள் அறியாமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஒருவருடைய இஸ்லாம் எப்போ முழுமையாகும்னா அவர் நற்குணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒழுக்க நெறிமுறைகளையும் அவர் அறிந்திருக்க வேண்டும் நவிசல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இத்தகில்லாக ஹைசுமா குண்ட நீ எங்கிருந்தாலும் அல்லாவை பயந்துகொள் எங்கிருந்தாலும் அல்லாஹை பயந்துகொள் வா அத்துபி செய்ய தல் ஹசனா தம்ஹோகா ஒரு தீமையை நீ செய்துவிட்டால் அதை தொடர்ந்து உடனடியாக ஒரு நன்மையை செய்துவிடு அந்த நன்மை அந்த தீமையை அழித்துவிடும் ஹசன் மக்களிடம் நற்குணத்தோடு நீ பழகு இதெல்லாம் நபி சொல்லாச அவங்களுடைய உபதேசங்கள் நபி சல்லா அலிச அவர்களோடு அதிகமாக இருந்த ஒரு சஹாபி தான் அனசு ரலியல்லா உன் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் நபிசல்லாஸ் அவர்களுக்கு அவங்க பணிவிட செஞ்சாங்க அப்படிப்பட்ட சஹாபி நபி அவர்களை பற்றி என்ன முடிவு சொல்கிறாங்க தெரியுமா மனிதர்களிலேயே அவர்கள் நற்குணமிக்கவர் சிறந்த ஒருவர் என்று தான் நபிஸ் அவங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க பல்வேறு விஷயங்களில் நபிகளாருடைய நடத்தைகளை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது இப்போ உதாரணமாக நபிசல்லாஸ்வங்க ஒருவருடைய வீட்டுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அப்துல்லா இப்ப புஷூர் அலி அல்லாங்க அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லாஸ் அவங்க ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா வாசல் கதவை தட்டும்போது கதவுக்கு நேராக என்ன செய்ய மாட்டாங்க நிற்க மாட்டாங்க அந்த நடு கதவுல நின்று கொண்டு ஏன்னா கதவை திறந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே யாராவது இருப்பாங்க மனைவி இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அவங்க அவங்களை நாம் பார்க்க வேண்டிய நிலைகள் வரும் நபிகள் நடத்தையை பாருங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு ரசூசல்லாஸ் அவங்க இத்தனைக்கும் தப்பான எண்ணம் அவங்க கொள்வாங்கள் அதெல்லாம் வராது ஆனாலும் ஒழுங்குமுறை அதுதான் ஒருவருடைய வீட்டுக்கு போனால் படார் என்று அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க கதவுக்கு முன்னாடி கூட நிற்க மாட்டாங்க வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ ஓரமாக நபி அவர்கள் நிற்பார்கள் இது நபிசல்லாஸ் அவங்களுடைய ஒழுங்குமுறையாக நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு மூமினா நம்ம இருக்கும்போது அல்லாஹ் ரசூலை நம்பி இருக்கும்போது இதுவெல்லாம் இந்த ஒழுங்குமுறைகள்லாம் நம்ம இடத்துல என்ன செய்யணும் வரணும் சில பேர் வீட்டுக்குள்ளே வர்றாங்க எப்படி வருவாங்க நண்பருடைய வீடு தானே என்ன கதவு திறந்துருக்கும் வந்து என்ன செய்வாங்க நிற்பாங்க வீட்டில் ஆள் உட்காந்துருப்பாங்களே பெண்கள் இருப்பாங்களே அவர்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள் யாரோ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அப்போ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது வாசலுக்கு முன்னாடி வெளியே நிற்கணும் நம்ம அது மாதிரி நபிசல்லாஸ் அவங்களுடைய அணுகுமுறையை பாருங்க அனுமதி நபிசல்லாஸ் அவங்க ஒரு அவருடைய வீட்டுக்கு போனாங்கனங்கன்னா அனுமதி கேட்பாங்க பதில் வந்துச்சுன்னா நபி அவர்கள் வீட்டுக்குள்ளே போவாங்க பதில் வரலையா நபி சொல்லாஸ்வங்க அப்படியே திரும்பிடுவாங்க இதெல்லாம் நபிகளாருடைய ஒரு அணுகுமுறைகள் ஒழுங்குமுறைகள் அது மாதிரி ஹதீஸர்களில் நம்ம பார்க்குறோம் நபி சொல்லாஸ் அவர்கள் ஒருவரோடு பேசும்போது எப்படி நடந்துக்கிட்டாங்க ஒரு ஒரு சஹாபி நபி சல்லாசனுடைய காதுக்கு பக்கத்துல வந்து தன்னுடைய தலையை நபி சல்லாசங்குடைய தலைக்கு பக்கத்துல வச்சு ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு வைங்களேன் அனசரலியல் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படி பேசக்கூடியவர் தானாக தலையை எடுக்காமல் நபி அவர்கள் தன்னுடைய தலையை அவரிடமிருந்து எடுக்க மாட்டார்கள் சரி சீக்கிரம் பேசிட்டீங்களா போங்க அப்படின்னு விரட்டி விடுறதெல்லாம் கிடையாது ஒருவர் தன்னுடைய காதில் வந்து ஒரு செய்தியை சொன்னா நபி அவர்கள் அவராய எடுக்கிற வரைக்கும் அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பண்பு எல்லோருக்கும் வருமா நபி கூட ஒரு ஆள் வந்து கை கொடுக்கிறார் அவராக கை தானாக அவராக கையை எடுக்காமல் நபி அவர்கள் தன்னுடைய கையை இழுத்து கொள்ள மாட்டார்கள் அவர் எடுக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவராக வாங்குற வரைக்கும் அப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள் தான் ஆனால் ரசூல்ல்லாஹி சொல்லாசவங்க இந்த விஷயங்கள்ல கூட எப்படி நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மனிதர்களுக்கு தகுந்தவாறு நபி அவர்களுடைய நடத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் ஒரு முறை ரசூசல்லா ஐஷார் அலி அல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவர்கள் வீட்டிலே முட்டி தெரிந்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் வந்தார்கள் நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் ஒன்றும் பெரிதாக செய்யலை அடுத்து உமர் அலி அல்லா அவர்கள் வந்தார்கள் அப்போது நபி சொல்லாஸ் அவர்கள் சாதாரணமாக இயல்பாகத்தான் இருந்தாங்க ஆனால் அதற்கப்புறம் உஸ்மான் ரலி அல்லா அவங்க வந்தாங்க வந்தோன்னே நபி அவர்கள் கொஞ்சம் அசைஞ்சு முட்டை மறைச்சு ஆடையெல்லாம் இழுத்து விட்டு கொஞ்சம் தயாரானாங்க ஆயார் அல்லா அவனுகா கேட்டாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை அபுபக்கர் வந்தார் அப்போ நீங்கள் இதை செய்யலை உமர் அல்லா அவனுக்கு வந்தாங்க அப்போவும் நீங்கள் செய்யலை ஆனால் உஸ்மான் அலியில் அவங்க வந்தோடனே ஆடையெல்லாம் முழுத்து மூடி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே நபி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அஸ்தஹி ஒரு எந்த மனிதரிடமிருந்து வானவர்கள் வைக்கப்படுகிறார்களோ அந்த மனிதரை கண்டு நானும் வெக்கப்படுகிறேன் ஏன்னா உஸ்மான் ரலி இல்லாதவங்க வெக்க சுபாவம் உள்ளவர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நபிசல்லாசுடைய நண்பர்கள் தான் ஆனால் அவுபக்கர் வழி இல்லவங்க உமர் அழி இல்லவங்க மாதிரி உஸ்மான் அவங்க கிடையாது அவங்க கொஞ்சம் அதிகமாக கூச்சப்படுவாங்க வெக்கப்படுவாங்க இந்த மாதிரியான ஒரு முறையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேச்சே வராது நபிசல்லாஸ் அவங்களே சொல்கிறாங்க அப்போ இந்த நிலையில நான் இருந்தால் அவர் பேச வந்தவர் என்ன பேச வந்தாரோ அதை சொல்லாமல் போயிடுவார் கூச்சப்பட்டுக்கிட்டு என்ன செய்வார் அவர் போயிடுவார் அந்த மாதிரியானவர் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவரு நம்ம நடந்து கொள்ளணும் என்று நபிசல்லாஸ்வங்க நடந்ததை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நபிகளாருடைய ஒழுங்குமுறைகள் அது மாதிரி சாப்பிட போகிறாங்களா ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்றாங்க அஞ்சு பேர் ஒரு சஹாபி நபிசல்லாஸ்வங்கள கூப்பிட்டாங்க அல்லாவின் தூதரே அந்த அஞ்சு பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க விருந்துக்கு வந்துடுங்க அஞ்சு பேரை சொன்னாங்க ஆனால் திடீர்னு ஒரு ஆள் எஸ்டான செஞ்சுட்டார் சேர்ந்துட்டார் நபிசல்லாஸ்வங்க கூட்டிகிட்டு போனால் சஹாபாக்கள் ஏன் கூட்டிகிட்டு வந்தான்னு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஆனால் ஒழுங்கு இருக்குது ஒரு முறை இருக்குது நபி சல்லாஸ் அவங்களா இருந்தால் கூட அதை அவங்க கடைபிடிக்கிறாங்க பாருங்க அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கிட்ட ஒரு ஆள் கூடுதலாக வந்திருக்காரு நீங்கள் விரும்புனா அவரையும் சேர்த்துக்கிறலாம் இல்லைன்னா நான் அவரை அனுப்பிடுறேன் எப்படி அனுமதி கேட்குறாங்க பார்த்தீங்களா இல்லை அல்லாமு தவிர அவரையும் வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க நபி அவர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இந்த விஷயங்களில் கூட நபி சல்லாஸ் அவர்கள் ஒழுங்கு முறைகளை அது மாதிரி ஒரு ஆள் விருந்துக்கு கூப்பிட்றாங்க சாப்பாடு வைக்கிறாங்க விரும்புனா சாப்பிடுவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க அந்த உணவை போய் குத்தி கொடைஞ்சு குறை சொல்லி இதை நபிகளார்கிட்ட பார்க்கவே முடியாது நபிக் சிலாசங்கள் கறி கொண்டு வைக்கப்பட்டது நபி அவர்கள் சாப்பிடலை ஏன்னு கேட்டால் எனக்கு பிடிக்கலை அவ்வளவுதான் எவ்வளவு போய் சகாபாக்கள் சாப்பிட்டாங்க அந்த நேரத்தில் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சில மனிதர்கள் பேசுறதை பார்க்குறோம் விருந்துக்கு கூப்பிட்றது என்ன பிரியத்துக்கு ஒரு நேசத்துக்கு உள்ளெல்லாம் சேர்றதுக்காகத்தான் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் இந்த கல்யாண விருதுக்குலாம் போய் சாப்பிட்டுட்டு ஒரே சாப்பாடை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது சா சாப்பாட்டில் வந்து உப்பு கூடிருச்சு சாப்பாடில் வந்து எண்ணெய் கூடிருச்சு அரிசியே இல்லை ஒரே கறியாக கிடக்குது கறனா க கறி இல்லாட்டின்னா க அரிசியாக கிடக்குதுன்னு சொல்கிறது அப்போ இந்த மாதிரி ஏதாவது குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரி இப்படி சொல்கிறவங்க சாப்பிடாமல் போவாங்களா அவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க வயிற்றில் கொஞ்சம் கூட இடம் இருக்காது காற்று மூச்சு விடுறதுக்கு இடம் இருக்காது தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இருக்காது நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லொட்டு லொசுக்குன்னு ஆயிரம் குறைகளை சொல்கிறது அப்போ இதெல்லாம் ஒழுங்குமுறைகளா இதெல்லாம் அதபுகளா நபீசல்லாசவங்க இனிஷ்தஹா அவங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுவாங்க பிடிக்கலையா அதை விட்டுருவாங்க அவ்வளோதான் அதை போய்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதெல்லாம் நாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் நபி சல்லாஹங்கிட்ட படிக்க வேண்டிய அதபுகள் அது மாதிரி சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹி உள்ளா அவங்களுக்குரிய ஹக்கை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்கள ஒரு அற்பமாக நினைக்கிறதில்லை நம்மள இப்போ சின்ன பிள்ளைகளை பொருட்படுத்துகிறதே கிடையாது நபீசல்லாசங்களுடைய ஆளு நடந்த ஒரு சம்பவம் பாருங்க நபீசல்லாஸ்வங்களுக்கு வலது புறத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கிறார் இடதுபுறத்துல எல்லாம் பெரிய பெரிய முதிர்ந்த மரியாதைக்குரிய பெரிய மக்கள் சஹாபாக்கள் வயசாளிகள் இருக்கிறாங்க நபீசல்லாஸ்வங்களுக்கு ஒரு பால் அன்பளிப்பாக வருது முறை என்ன எந்த பக்கம் கொடுக்கணும் வலது பக்கம்தான் கொடுக்கணும் வலது புறந்தான ஆரம்பிக்கணும் ஆனால் வலது பக்கம் சின்ன பிள்ளை இடது பக்கம் பெரிய ஆள் வயதானவங்க முதிர்ந்தவர்கள்லாம் முதியவர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ நபிஸ் அல்லாஸ்வங்க அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க நீ விரும்பினா உனக்கு கொடுக்குறேன் நீ விட்டு கொடுத்தா இந்த பெரியவங்களுக்கு முதியவர்களுக்கு இந்த பாலை நான் கொடுக்குறேன் அனுமதி கேட்குறாங்க யாராவது நம்ம அனுமதி கேட்போமா மண்டையில் ரெண்டு தட்டி தட்டி வெளியே போன்னு பற்றி விட்டுருவோம் சின்ன பிள்ளைகள்லாம் அந்தளவு மாதிரி தான் இடம் கொடுத்துருக்குறோம் ஆனால் நபிஸ் அல்லாஸ் பாருங்கள் அவங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் சா சின்ன பிள்ளை அதுக்குரிய பக்கம் கொடுக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணார் நான் ஏன் பங்கு நான் விட்டு தர மாட்டேன் விட்டுத்தரமாட்டேன் தெரியும் ஏன் பங்கு விட்டு ஏன் அது நபியுடைய எச்சிப்பட்டது நபிகளாருடைய எச்சிப்பட்டது எனக்கு வேணும் அது கிடைக்கிறதே ஒரு பாக்கியம் அப்போ நான் இதை மாட்டேன்னு சொன்னோம் நபி அவர்கள் அவருக்கு என்ன செஞ்சாங்க அந்த குழந்த பையனுக்கே அந்த பாலை கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் அதீசில் பார்க்குறோம் அது இதுதான் என்னது ஒழுங்குமுறைகள் நெறிமுறைகள் ஒழுக்க மாண்புகள் என்பது இந்த மாண்புகளையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் வளர்த்துக்கிறணும் அது மாதிரி மனசை உடைக்கிற மாதிரியான பேச்சுகளோ நடத்தைகளோ நபிகளாக்ட்ட நீங்கள் பார்க்க முடியாது ஒரு முறை ஒரு சஹாபி காட்டுக்கழுது இருக்கில்ல காட்டுக்கழுத நாட்டுக்கழுத சாப்பிடக்கூடாது காட்டில் வரக்கூடிய கழுதையை நம்ம சாப்பிட்லாம் அந்த கறியை சமைச்சி வந்து நபி சொல்லாஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க நபி அவர்கள் அதை எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த அன்பளிப்பு கொடுத்தவருடைய முகத்தில் ஒரு சிறிய ஒரு கவலையை அவர்கள் பார்க்குறாங்க ஆனால் வருமா இல்லையா ஒரு அன்பளிப்பு கொடுத்து வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படியே அந்த சங்கடத்தை நபியவர்கள் உணர்கிறாங்க உடனே காரணத்தை தெளிவுபடுத்துனாங்க தெளிவுபடுத்துகிறாங்க பாருங்கள் நம்மளாம் காரணத்தை தெளிவுபடுத்தணும் பேசணுமா அப்படின்னு சில பேர் போயிடுவாங்க நமக்கு பிடிக்கல அவ்வளோதான் சாப்பிடல அப்படின்ட்டு நபியவர்கள் அவர் சங்கடப்பற்றக்கூடாது அவர்கிட்ட சொல்கிறாங்க நான் இஹ்ராமில் இருக்கிறேன் இஹ்ராமில் உள்ளவங்க வேட்டையாடிய பொருள் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது நீங்கள் காட்டுக்களுதே வேட்டையாடிட்டு வந்துருக்குறீங்க இது நீங்கள் சாப்பிட்லாம் நான் இஹ்ராம் இல்லாமல் இருந்தால் நான் இதை சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு காரணத்தை சொன்னோன்னே இந்த சஹாபிக்கு ஏற்பட்ட அந்த சங்கடம் போயிடுச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி ரசூல்லாஹலாசனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மக்களோடு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க நல்ல நல்ல நடத்தைகளை அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க நபிக்கு நம நமக்குன்னு அவங்க வலியுறுத்தினாங்க என்ன பி களிமத்தின் தொய்பா நல்ல சொல்ல நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க சொன்னாங்கல்ல வளவு தல்கா நகா கபி வஜின் உன்னுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நீ சந்திக்கிறது கூட தர்மம் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு சிரிப்பு ஒரு மகிழ்ச்சி நம்மளை பார்த்தா நாலு பேருக்கு சந்தோஷம் வரணுமே தவிர நம்மளை பார்த்தா ஆஹா இவரா ஓடியா பெறுவோம் என்ற மாதிரியான மற்றவர்கள் பயந்து ஓடுற அளவுக்கு நம்முடைய குண விஷயங்கள் இருக்கக்கூடாது எல்லாமுள்ள இறைவன் நபீசல்லாஸ் அவர்களிடமிருந்து அந்த நற்குணங்களை கற்று அதன் அடிப்படையில் நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரை மாக்கி அருள் புரிவானாங்க அனில்லாஹி ரபில்